அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கற ஆங்கில நாளிதழல நடிகை சமந்தா பத்தி ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்ன அப்படினா ஃபேமிலி மேன் 2 அப்படிங்கற ஆங்கில வெப் சீரிஸ்ல நடிச்சதுக்காக நான் வந்து வருத்தப்படுறேன். அதுல நடிச்சதுனால வந்து பல பேருக்கு வந்து அது மன வருத்தத்தை உண்டு பண்ணிருக்கு. நிறைய பேர் மனசு சங்கடப்படுத்திருக்கு. அது இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. அதுக்காக நான் வந்து இப்ப வருத்தப்படுறேன் அப்படி சொல்லி அவங்க வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வெப் சீரிஸ்ல நடிச்சாச்சு. அந்த வெப் சீரிஸ்ல நடிச்சதுக்கு சிறந்த நடிகனு விருது வாங்கியாச்சு. இவ்ளோ அந்த படம் நடிக்கும் போது அந்த படத்தோட ட்ரைலர் வந்தப்போ அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எல்லா நேரமும் வந்து உலக தமிழர்களால பயங்கரமா எதிர்க்கப்பட்டுச்சு. ஆனா அப்பெல்லாம் வந்து எந்த பேச்சும் பேசாம அமைதியா இருந்துட்டு இப்போ இவங்க வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு என்ன காரணம் பார்த்தா அதுக்கான பதில் பின்னாடியே வருது. ஏன்னா என்னன்னா அடுத்து அவங்களும் நடிகர் விஜய் சேதுபதி நடிச்ச ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அடுத்து அந்த படம் வந்து நல்லா ஓடணும். இந்த ஏமாளி தமிழர்கள் வந்து இவங்க படத்தை பார்த்து இவங்களுக்கு நல்லா கல்லா கட்டணும். அதுக்காக வேண்டி இப்போ இப்படி ஒரு பிட்டை போட்டு வைக்கிறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே கொடுத்துட்டா முடிஞ்சது அப்படின்ட்டு ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கிறாங்க. சரி, இந்த விஜய் சேதுபதி யாரு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஏன்னா கடந்த காலங்களில் முத்தையா முரளிதரன் தமிழ் இனத்துல பிறந்துட்டு தமிழ் இனத்துக்கு துரோகியா இருக்கக்கூடிய முத்தையா முரளிதரனுடைய வரலாற்று படத்துல 800 அப்படிங்கிற படத்துல நடிக்கிறதுக்கு இவர் இருந்தாரு, ஒப்பந்தமா இருந்தாரு. ஆனா உலக தமிழர்களிடமிருந்து கிளம்பிய பெரிய மாபெரும் எதிர்ப்பு காரணமா வேற வழியே இல்லாம வந்து அந்த படத்தை விட்டு விலகினாரு. அதோட வெறுப்பை வந்து அவர் பல விதங்களை வெளிப்படுத்திருக்கிறாரு. கடைசியா சொல்ல போனா நம்ம அந்த ஃபேமிலி மேன் 2 அந்த வெப் சீரிஸ் எடுத்த அந்த இயக்குநர்களோட இவர் வந்து நெருக்கமா இருக்கக்கூடிய போட்டோக்கள்லாம் வெளியில வந்துச்சு. சமீபத்துல இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சதுக்காக நடிகை சமந்தாவுக்கு சிறந்த விருது நடிகைக்கான விருது கிடைச்ச போது அதை கேக் வெட்டி கொண்டாடுறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சு. அப்போ இப்படிப்பட்ட ரெண்டு பேருமே தமிழ் இனத்துக்கு எதிராக எந்த விஷயம் நடக்குதோ எதுக்கெல்லாம் எதிர்ப்பு கிளம்பிச்சோ தமிழர்கள் மத்தியில அந்த விடயத்தை செய்யறதுக்கு துணிஞ்சவங்க. ஒருத்தர் செஞ்சிட்டாங்க, ஒருத்தரால செய்ய முடியல, அதை செய்ய முடியல அப்படிங்கிறக்கான வெறுப்பையும் வெளிக்காட்டிட்டாரு. அப்படிப்பட்ட இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இவங்களை பகைச்சிட்டோமே, அப்போ இவங்களை சாந்தப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு பார்த்தாங்க. இவங்க வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு பேர் தான் வந்து திராவிட புத்தின்னு சொல்லுவாங்க. கடந்த காலங்களில் தமிழை வச்சு பிழைச்சிட்டு நாங்கள் தான் தமிழர்களுக்கு எல்லாம் செஞ்சோம், நாங்கள் தான் தமிழர்களுக்கு ஜட்டி போட்டு விட்டோம், நாங்கள் தான் தமிழர்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தோம், நாங்கள் தான் தமிழர்களுக்கு எல்லாமே செஞ்சோம்னு ஒரு கூட்டம் இங்கே தெரியுது இல்லையா, திராவிட கூட்டம். அந்த கூட்டத்தோட திராவிட புத்தி தரித்திர புத்தி தான் இது. தமிழர்களை இந்த பக்கம் இப்படி சொல்லி 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 நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தோன்னு சொல்லி தமிழர்களுடைய வாக்குகளை வாங்கி இந்த மண்ணோட வளங்களை அழிச்சு இந்த மக்களை இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்ககிட்ட கையேந்திரங்களை வச்சுருக்காங்க இல்லையா. அந்த திராவிட புத்தியோட ஒரு அங்கம் தான் இந்த புத்தி. இந்த பக்கம் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டு அந்த பக்கமாக நாளைக்கு அவங்க இன்னொரு படத்தில் நடிக்க மாட்டாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நடிகர் விஜய் சேதுபதிக்கு எதிர்ப்பு கிளம்பலன்னா அவராக அந்த படத்தை நடிச்சுக்க தான் செய்வார். கேட்டால் படத்தை படமாக பண்ணுவாங்க. அந்த படம் வெளியில் வந்துச்சு, இந்த வெப்சீரிஸ் வெளியில் வந்துச்சு. தொடர்ச்சியாக ஜகமே தந்திரம், இப்போ வந்து பீஸ் அமைதினு ஒரு படம், இப்படி தொடர்ச்சியாக வந்து தமிழர்களின் உணர்வுகளை கொச்சப்படுத்துகிற, ஈழ போராட்டத்தை கொச்சப்படுத்துகிற, தேசிய தலைவரை கொச்சப்படுத்துகிற வேலையை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்து இந்த தமிழர்கள் வந்து எளிதாக மறந்து போயிடுவாங்க. நாம் ஒரு மன்னிப்பு கேட்டால் பெருந்தன்மையை விட்டுடுவாங்க, நம்மளை வாழ வச்சுடுவாங்க அப்படிங்கிற ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை முதல்ல தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி யாருன்னா நம்ம ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். எப்படின்னா இவர் அரசியலுக்கு வரேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு இவரை நம்பி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த ரசிகர் பட்டாளம். அந்த ரசிகர் பட்டாளத்தை வந்து இவர் தொடர்ச்சியாக நம்ப வச்சுக்கிட்டு இருப்பாரு. அமைதியாக இருப்பார், படங்கள் நடிப்பார். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து இவர் வந்து செய்திகளை கசிய விடுவார். தலைவர் வரப்போகிறாரு, அரசியலுக்கு வரப்போகிறாரு, கட்சி தொடங்க போகிறாரு, இந்த மாதிரி செய்திகளை கசிய விடுவார். ப்ரெஸ் மீட்டில் பேசுவார், செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து நம்பிக்கை தர்ற வார்த்தையில் கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது இவரை நம்புகிற அந்த பைத்தியக்கார கூட்டம் வந்து நம்ம தலைவர் வந்து மாற்றத்தை கொடுத்துருவாரு, தமிழ்நாட்டுக்கே விடுவை கொடுத்துருவாரு சொல்லி நம்பி அடுத்து வரக்கூடிய படத்துக்காக அடித்து பிடிச்சி வேலை செஞ்சு கட்டவுட்டுக்கு பால் ஊற்றும். கடைசியில் அவர் எல்லாருக்கும் பால் ஊற்றிட்டு போயிட்டார் அப்படிங்கிறது வேற விஷயம். அவர் எப்படி ஒவ்வொரு முறை அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பொய்யான பிம்பத்தை தோற்று வச்சு இந்த மக்களை முட்டாளாக்குனாரோ அதே வேலையை தான் இப்போ இவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து விஜய் சேதுபதி வாய் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழர்களாகிய நாம் வந்து உண்மையிலேயே உணர்வு உள்ளவர்களாக இருந்தால், தமிழர்கள் அப்படின்னா நம்ம தொன்மையான இனம் அப்படிங்கிற உணர்வு இருந்ததுன்னா இவங்களை புறக்கணிங்க. இவங்களை புறக்கணித்து இவங்க படம் இவங்க நடிக்கிற எந்த படமே வந்து பார்க்கக்கூடாது. இந்த படங்கள் வந்து தோல்வியை தள்ளணும், இவங்களுக்கான வாய்ப்புகள் குறையணும். அப்படி குறைஞ்சால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தமிழர்களை எதிர்த்து விட்டு தமிழர்களை பகைத்து கொண்டு அவங்களுடைய வரலாற்றை வந்து தவறாக படம் எடுத்தால் இங்கே நமக்கு எதிர்காலம் இருக்காது அப்படிங்கிற பயம் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் தமிழர் வரலாற்றை திரித்து மறைத்து
தப்பா சொல்லக்கூடிய இன்னொரு படம் இங்க வராது. அடுத்த தலைமுறை இந்த படத்தை பார்க்கும்போது ஒருவேளை இப்படி இருந்திருக்குமோ, இப்படி இருந்ததுனால அப்படி எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்காது. இன்னைக்கு அமைதி அப்படிங்கிற படம் எடுத்திருக்காங்க பீசன்ட் இந்த கார்த்திக் சுப்ராஜ். பைத்தியகாரத்தனமா சிங்கள நல்லவன் தமிழன் கெட்டவன் சொல்லி காட்டுக்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு தைரியத்தை யார் கொடுத்தது? இதுக்கெல்லாம் காரணம் இந்த படத்தையும் பாக்குறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு, படத்தை படமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அந்த போராட்டத்துல அவன் குடும்பத்திலிருந்து யாராவது ஒருத்தன் இறந்திருந்தா இழந்திருந்தா அவங்களுக்கு அந்த வழி தெரியும். அந்த வழி தெரியாததுனாலதான் படத்தை படமா பார்த்து சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் வந்து மற்ற இனத்தவர்களை, இங்க வாழக்கூடிய மாற்று இனத்தவர்களை கொச்சப்படுத்தி எந்த படமும் எடுக்கப்படல. அப்படி ஒரு படம் எடுத்தா அது ஓடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி யாராவது படம் எடுப்பாங்களா? முதல்ல எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க படம் எடுக்கக்கூடிய தொழிலில், அந்த சினிமா தொழிலில் இருந்து முக்கால்வாசி பேர் தமிழர் அல்லாதவர் தான். அதனாலதான் தமிழர்களை இழிவுபடுத்தி படம் எடுக்க முடியுது, அந்த படத்தை வந்து வெற்றிகரமா ஓட வைக்க முடியுது. தமிழர்கள் நடிகர்களா கூட, சிறந்த நடிகர்களாக வந்தது கூட விரல் வெட்டி எண்ணக்கூடிய சில பேராக தான் இருப்பாங்க எல்லா காலகட்டத்திலையும். மற்றபடிக்கு இங்கே கோலோச்சியவர்கள் அத்தனை பேருமே கூட மாற்று மொழிக்காரர்கள் தான். அதனால திரைப்படத்துறையில் கூட நம்ம வந்து கவனமாக வந்து தேர்ந்தெடுத்து படங்களை பார்ப்போம். நமக்கு நல்லதை சொல்கின்ற, நல்ல பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய, நம்முடைய வரலாறுகளை திரிக்காத படங்களை வந்து தேர்ந்தெடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி மோசமானவர்களுடைய படங்களை வந்து தொடர்ச்சியாக புறக்கணித்து தமிழர்களை பகைத்து கொண்டால் தமிழ்நாட்டில் வாழ முடியாது அப்படிங்கிற நிலையை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். நான் தமிழர்.